இங்க வந்தவங்க யார் அதிகமா கேள்வி கேட்கறாங்களோ அவங்க டிஐபிஆர்ல இருந்து அந்த சேனலுக்கு அதிகமா பணம் வந்திருக்கும். உங்களுக்கு அதே தான் சொல்றேன்னா தலைவரே, நீங்கள் அப்பப்ப நீங்கள் அப்பப்ப தூக்கத்துல இருக்கீங்க. ஒரு நிமிஷம், எந்த ஆதாரத்து வெளியில்ல? பிஜிஆர் எனர்ஜி டாக்குமெண்ட் வெளியில்ல? ஒரு நிமிஷம், பிஜிஆர் எனர்ஜி டாக்குமெண்ட் வெளியில்ல? தலைவர் ஒரு நிமிஷம் சொல்றது கேளுங்க. பிஜிஆர் எனர்ஜி டாக்குமெண்ட் நீங்க பாக்கல? நீங்க அதை முடிச்சுட்டு எங்கூட உள்ள வர்றீங்க. ஹாஃப் அன் ஹவர் உங்க டிவியில நான் கொடுக்கற எவிடன்ஸ் மட்டும் போடணும். பெட்டா? பெட்டா? ஓகே. உங்க எல்லாருக்கும் முன்னாடி சொல்றாரு, உங்க டிவி பேர் சொல்லுங்கண்ணா. புதிய தலைமுறை டிவி சேனல் இப்ப உள்ள வருவாரு. பிஜிஆர் நான் கொடுக்கற டாக்குமெண்ட்டை ஹாஃப் அன் ஹவர் எபிசோட புதிய தலைமுறை போட்டுட்டு வந்து நீங்க அடுத்து பேசுங்க. உங்களுக்கு டிஐபிஆர் உங்களுக்கு நான் கொடுக்கறேன். எல்லா பிரஸ் மாதிரி கமிட் பண்றேன். நான் டாக்குமெண்ட் கொடுக்கறேன். நீங்க பிடியில ஹாஃப் அன் ஹவர் போடணும். புதிய தலைமுறையில நீங்க போடாம ஒரு கட்சிக்கு ஜிங்ஜா அடிச்சுட்டு இங்க வந்து பிரதிநிதி ஆட்டில் நின்று கேட்க கூடாது. ஒரு நிமிஷம், நான் பிஜிஆர் ஆதரவு, பிஜிஆர் ஆதாரம் கொடுக்கல, 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 பிரஸ் மீட்ல கொடுக்கல, பிரஸ் மீட்ல கொடுக்கல, பிரஸ் மீட்ல கொடுக்கல, பிரஸ் மீட்ல கொடுக்கல. நீங்க போட்டீங்களா? நீங்க போட்டீங்களா? நீங்க எங்க போட்டீங்க? எங்க போட்டீங்க? எங்க போட்டீங்க? சும்மா வந்து கேள்வி கேட்கன்னு கதை விட்டுருக்கீங்க. எங்க போட்டீங்க? பிடியில எங்க போட்டீங்க? நீங்க ஆதாரத்தையா போடுறீங்க? முதலமைச்சர் டீ குடிச்சாரு, முதலமைச்சர் காஃபி குடிச்சாரு, முதலமைச்சர் வந்து குட்டியாக்காரன் நடிச்சாரு. ஒரு நிமிஷம், முதலமைச்சர் குட்டியாக்காரன் நடிச்சாரு, முதலமைச்சர் சைக்கிள்ல போடுறீங்க. எங்க போட்டீங்க? உங்க டிவியில? உங்க டிவியில? சரி, நீங்க பத்திரிக்கையாளர் நண்பர் முன்னாடி ஒத்துக்கிட்டீங்க ஹாஃப் அன் ஹவர் எபிசோடு போடுறேன்னு. நீங்க வாங்க, நீங்க வாங்க, நான் குடுக்கறேன். நீங்க ஹாஃப் அன் ஹவர் போடுங்க. ஃபர்ஸ்ட் பிஜிஆர் கவர் பண்ணுங்க. பிஜிஆருக்கு அப்புறம் ஒன்னொன்னா 30 minutes எபிசோட் புதிய தலைமுறையில. ஃபர்ஸ்ட் பிஜிஆர், நீங்க பிஜிஆருக்கு பந்தயம் வச்சுக்கோ, பிஜிஆருக்கு பந்தயம் வச்சுக்கோ. அண்ணா பேச்சு முடிஞ்சது, அவர் வர்றாரு, நான் ஆதாரம் கொடுக்கறேன். பிஜிஆர் பத்தி 30 minutes எக்ஸ்க்ளூசிவ் ஷோ புதிய தலைமுறையில போடுறாரு. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ஒரு ஊழலா பிடியில அவங்க ரிலீஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. டாக்குமெண்ட் கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு. ஒரு நியூஸ் பேப்பருக்கு, ஒரு நியூஸ் பேப்பருக்கு 8 crore, இன்னொரு நியூஸ் பேப்பருக்கு 44 lakh. சப்ஸ்கிரிப்ஷன் பாத்தீங்கன்னா, இந்த 44 lakh வந்தவங்களுக்கும் 8 crore வந்தவங்களுக்கும் பெரிய வித்தியாசம் இல்ல. தினகரன் என்ன சப்ஸ்கிரிப்ஷன்? தினகரன் எவ்வளவு ஆட் டிஐபிஆர்ல வாங்குதுன்னு பாருங்க. முரசொலி, முரசொலி என்ன ஆட் வாங்குதுன்னு பாருங்க. நீங்க ஒண்ணுமே இல்ல, டிஐபிஆர்ல 2020-21-22 உங்க டிவி சேனல் உங்க நியூஸ் பேப்பருக்கு தமிழ்நாடு அரசு பட்ஜெட்டுக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க? பட்ஜெட் அட்வர்டைஸ்மெண்ட் இங்க வந்தவங்க யார் அதிகமா கேள்வி கேட்கறாங்களோ அவங்க டிஐபிஆர்ல அந்த சேனலுக்கு அதிகமா பணம் வந்திருக்கும். புதிய தலைமுறை பண்ணுங்க. ஒரு நிமிஷம், உங்களுக்கு சம்பளம் புதிய தலைமுறை நீங்க வாங்குறீங்க. நான் சம்பளம் வாங்கல, நான் சம்பளம் வாங்கல, நான் சம்பளம் வாங்கல. இருங்க ஒரு நிமிஷம், அமைதியாருங்க, அமைதியாருங்க. சம்பளம் நீங்க வாங்குறீங்க. ஒரு நிமிஷம், யாரு போன் பண்ணா? எப்ப யாரு போன் பண்ணா? யாரு போன் பண்ணா? யாருக்கு போன் பண்ணா? யாரு போன் பண்ணா? யாரு பாக்குறதுல? யாரு போன் பண்ணா? யாரு போன் பண்ணா? யாரு போன் பண்ணா? யாரு போன் பண்ணா? போன் யாரு பண்ணா? போன் யாரு பண்ணா? புதிய தலைமை என்ன என்ன அடிச்சிருக்கீங்க? என்ன அஜெண்டா பண்ணா வருவீங்க? அப்படியே பயப்படணுமா? என்ன என்ன போட்டா பயப்படணுமா? என்ன பயந்தாலும் நினைச்சீங்களா? என்ன டிவிக்காரன பயமுறுத்திருக்கீங்களா? இந்த வேலை எங்கிட்ட வச்சுக்காதீங்க. இந்த வேலை வச்சுக்காது. என்ன பண்றீங்க? என்ன பண்றீங்க? இந்த வேலை வச்சுக்காதீங்க. சும்மா நீங்க டிவியில போட்டா என்ன பயந்துருவா? இந்த வேலை வச்சுக்காதீங்க. எவனாச்சும் ஊர்ல போட்டப்ப இந்த வேலையை காட்டுங்க. இந்த வேலை எங்கிட்ட வச்சுக்காதீங்க. என்ன எவிடன்ஸ் நான் கொடுக்கற? நீ போடுறியா? புதிய தலைமுறையில போடுறியா? புதிய தலைமுறையில போடுறீங்களா? நான் கேக்குற கேள்வி பதில் சொல்லுங்க.
பிரஸ் மீட் கூட சேம்பருக்கு வாங்க, நான் குடுக்கறேன், நீ போன் போன் ஒரு மணி நேரம் போன் செக் பண்ணு. நீங்க பண்ற செலவு பில்லையும் நானே கொடுக்கறேன். தமிழ்நாடு ஃபுல்லா எங்க வேணாலும் போய் அந்த வாட்சை கழட்டுங்க, கழட்டி எல்லாம் நோண்டி பார்த்து டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளை காலைல போடுங்க. இதுக்குள்ள பக்கிங் டிவைஸ் இருந்துச்சா, இதுக்குள்ள கேமரா இருந்துச்சா, ஒட்டு கேட்கக்கூடிய கருவி இருந்தா, இனி நான் வச்சுக்க செலவு நான் கொடுக்கறேன், செலவு நான் கொடுக்கறேன், நீங்க கேட்பீங்க செலவு. ஆனா டைம்ஸ் ஆஃப் இந்தியா காலையில் நான் பாக்கிறேன், அதுக்கு வாட்சை கையில கொடுத்துக்கேன். ஜென்ரலா நம்ம எப்பவுமே உங்களுக்கு தெரியும்னா என்னுடைய பாலிசி வந்து கட்சியிலிருந்து யார் விலகினாலும் கூட அவர்களை வாழ்த்தி வழி அனுப்புவதுதான் என்னுடைய வாடிக்கையாக இருக்கு. எங்க போனாலும் நல்லா இருக்கணும், அவர்கள் என்ன நினைக்கின்றார்களோ அவங்களுடைய வாழ்க்கையில நினைச்சதெல்லாம் கிடைக்கும். அதே நேரத்துல கட்சியிலிருந்து வெளியே போறவங்க யாராக இருந்தாலும் கூட கட்சியோ அல்லது தலைவராக இந்த நேரத்தில் இருக்கக்கூடிய எண்ணையோ புகழ்ந்து விட்டு செல்ல வேண்டும் என்பது கட்டாயம் கிடையாது. அவங்களுடைய கருத்து சொல்றாங்க. பாரதிய ஜனதா கட்சியில லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மகளிர்கள் இந்தியா முழுவதும் இருக்கிறாங்க, தமிழகத்தில் இருக்கிறாங்க, எல்லா இடத்துலையும் நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. மகளிர்கள் அதிகமாக பாரதிய ஜனதா கட்சியை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார்கள். யாரோ ஒருத்தருக்கு பிடிக்கல அப்படின்னா கட்சி விட்டு போறாங்கன்னா அதை பற்றி எனக்கு எந்த வருத்தமும் கிடையாது. அவருடைய வாழ்க்கை நன்றாக